அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன். கடன்பொறைக்குள் ஸ்ரீலங்கா அம்பலப்படுத்தினார் எதிரணி எம்பி. சர்வதேசத்திடம் ஸ்ரீலங்கா பெற்றுக்கொண்டுள்ள கடன்களில் அடுத்த 12 மாதங்களில் 7,242 மில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்காவின் கையிருப்பில் 2,581 மில்லியன் அமெரிக்க டாலர்களை காணப்படுவதாகவும் எஞ்சிய தொகையை அரசாங்கம் எவ்வாறு செலுத்தப் போகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை 2021 ஆண்டிற்கான நடுப்பகுதியின் நிதிநிலைமைகள் தொடர்பான அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்ற வேளையில் அதில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அதிரப்போகும் ஸ்ரீலங்கா, 2வது பாகம் மிக விரைவில். அடுத்து வரும் வாரங்களில் ஸ்ரீலங்கா அரசியலில் பாரிய அதிர்வலைகள் ஏற்படப் போவதாக கூறப்பட்டுள்ளது. பண்டோரா ஆவணம் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சைகள் பல நாடுகளிலும் ஏற்பட தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவிலும் அந்த சர்ச்சை தொடர்கிறது. இதனிடையே ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என பலரது பெயர்கள் அடங்கிய பண்டோரா ஆவணத்தின் 2வது பாகத்தின் வெளியீடு மிக விரைவில் அம்பலமாகப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னணி அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், முக்கியஸ்தர்கள் என பலரது பெயர்கள் அதில் காணப்படுவதாக கூறப்படுகிறது. பதட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது சீனா. சர்வதேச கவலையை தூண்டிய சீன உரிமை கொண்ட தீவுடன் 1 வார பதட்டத்திற்கு பின்னர் தாய்வானுடன் அமைதியாக மீண்டும் ஒன்றிணைவது குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் அறிவித்துள்ளார். சீன மக்கள் பிரிவினைவாதத்தை எதிர்க்கும் புகழ்பெற்ற பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக பெய்ஜிங்கில் மக்கள் அரங்கில் பேசிய ஜி ஜின்பிங் குறிப்பிட்டிருக்கிறார். அமைதியான ஒன்றிணைவு தாய்வான் மக்களின் ஒட்டுமொத்த நலன்களை சிறப்பாக சந்திக்கிறது எனவும் சீனா தனது இறையாண்மையையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீன மக்களின் உறுதியான உறுதிப்பாடு, விருப்பம் மற்றும் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை காக்கும் வலுவான திறனை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என அவர் குறிப்பிட்டார். தாய் நாட்டின் முழுமையான ஒருங்கிணைப்பின் வரலாற்று பணி நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். சீனா மற்றும் தாய்வானுக்கு இடையே 40 வருடங்களில் இல்லாத அளவு பதட்டம் நிலவுவதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தற்செயலாக தாக்குதல் இடம்பெறும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் எச்சரித்திருந்தார். கடந்த வாரத்தில் தாய்வானின் வான்பரப்பு வளையத்தில் சீனா தொடர்ந்தும் இராணுவ ஜெட் விமானங்களை ஏவி வந்ததை அடுத்து தாய்வான் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் சீன அதிபர் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். தாய்வான் தன்னை ஒரு இறையாண்மையுள்ள சுயாட்சி நாடாக கருதுகிறது. எனினும் சீனா தாய்வானை தனது நாட்டிற்குள் உட்பட்ட ஒரு பகுதியாகவே பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவை உலுக்கும் புழுக்காய்ச்சல், 60,000 பேர் உயிரிழக்கும் அபாயம். பிரித்தானியாவில் புழுக்காய்ச்சலால் 60,000 பேர் வரை உயிரிழக்க நேரிடும் என பிரித்தானியாவின் துணை தலைமை வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஜனார்தன் வான்டாம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அங்கு குளிர்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் புழு காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு மக்களிடையே இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியானது மிகவும் குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் அமைச்சர் வெளியிட்ட தகவல். புதிய சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளாமல் பழைய முறைப்படியேனும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்பதே சட்டம் அதிபரின் நிலைப்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவுக் குழுவின் தலைவரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தேர்தல் மற்றும் வாக்களிக்கும் கட்டமைப்பில் அல்லது விதிகளில் திருத்தங்களை கண்டறிய மற்றும் அது தொடர்பில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விசேட தெரிவுக்குழுவின் உறுப்பினர்களுக்கு அறிவித்தலை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டம் ரத்து செய்யப்பட்ட போதிலும் புதிய சட்டத்தை இயற்றாமல் மாகாண சபை தேர்தலை எந்த வகையிலும் நடத்த முடியாது என சட்டம் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் 5 வயது சிறுமிக்கு நடந்த பதை பதைக்கும் சம்பவம். கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட விநாயகர் குடியிருப்பு பகுதியில் 8/10/2021 அன்று சிறுமிக்கு நெருப்பால் சூடு வைத்த தாய் தொடர்பில் போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாயார் சமைத்து வைத்த உணவின் பப்படத்தை தனது 5 வயது சிறுமி தாயாருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்ட காரணத்தினால் தாயார் பெற்ற குழந்தைக்கு வாய்ப்பகுதியில் நெருப்பால் சூடு வைத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தை அவதானித்த சிறுமியின் வீட்டில் இருந்த பெரியவர் அக்கராயன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த தகவலிற்கு அமைய தாயார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 9/10/2021 இன்றைய தினம் சிறுமி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அக்ராயன் போலீஸ் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள அதேவேளை இன்றைய தினம் குறித்த சிறுமியின் தாயார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுமியின் தந்தை தொழிலுக்கு சென்ற சமயம் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது என மேலும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமிக்கு நடந்த பதைப்பதைக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நான் சஜித்தை போல் பொம்மை அல்ல, சேரி பாய்ந்த டயனா. சஜித் பிரேமதாச போன்று என்னை பொம்மையாக்க வேண்டாம், அப்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். எனது மனச்சாட்சிக்கு இணங்கவே அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் தீர்மானங்களை எடுத்தேன். இதன்படி தொடர்ந்தும் தீர்மானம் எடுப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் டயனா கமக்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். மலைக்கு ஒதுங்குவதற்காக எனது வீட்டில் இடமளித்த போது வீட்டிற்குள் வந்தவர்கள் நான் இல்லாத நேரத்தில் வீட்டு திறப்பை மாற்றியது மட்டுமல்லாது என்னையே வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிக்கின்றனர். ஆனால் வீட்டின் உரித்து இன்னமும் என்னிடமே உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் என்னை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதாக கூறியதாக தெரிவித்து ஊடகவியலாளர்கள் என்னிடம் கேட்டனர். அப்படியொன்றும் நான் அறியவில்லை என்று அவர்களுக்கு பதிலளித்தேன். என்னை பற்றி தீர்மானம் எடுக்கும் போது எனக்கு தெரியாது, ஊடகங்களுக்கு கூறுகின்றீர்கள். இந்த செயலுக்காக உண்மையிலேயே கட்சியின் செயலாளர் உள்ளிட்டோர் வெட்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விடயம் கட்சியின் செயற்குழுவை சேர்ந்த சிலருக்கு தெரியாது. எவ்வாறாயினும் என்னை கட்சியிலிருந்து நீக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளைகள் போன்று நடந்து கொள்கின்றனர். உங்களின் கட்சிக்குள் வேண்டிய அளவு பிரச்சனைகள் உள்ளது, துண்டுகளாக பிரிந்துள்ளன. உங்களின் தலைவரிடம் வேலை திட்டங்கள் இல்லை என கட்சியினர் கூறுகின்றனர். அங்கு பல்வேறு அணிகளாக பிரிந்து செயல்படுகின்றனர். நானும் எனது கணவரும் இந்த கட்சியை கொடுத்த காரணத்தினாலேயே இவர்கள் இங்கே வந்துள்ளனர். இல்லாவிட்டால் இங்கு இருப்பவர்களில் அரைவாசி பேருக்கு ரணில் விக்ரமசிங்க வேட்பு மனுவை வழங்கியிருக்க மாட்டார். இவர்களில் பலர் இங்கு இருக்க மாட்டார்கள். நான் இந்த கட்சியில் பொம்மை இல்லை, இப்போதும் உறுப்பினரே. கட்சியின் உரிமையாளர் என்ற உறுப்பினராக இருக்கிறேன். சஜித் பிரேமதாச போன்று என்னை பொம்மையாக்க வேண்டாம், அப்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். எனது மனச்சாட்சிக்கு இணங்கவே அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து தீர்மானங்களை எடுப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர் தமிழர்களின் புத்தி சாதுரியத்தை புரிந்து கொண்டாரா இலங்கை ஜனாதிபதி? புலம்பெயர் தமிழர்களை புலிகள் என்றும் புலிகளின் நிழல்கள் என்றும் சிங்கள ஆட்சியாளர்கள் அலட்சியப்படுத்தி வந்தார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கட்சியினர் இவ்விடயத்தில் கூர்மையாக இருந்தனர். ஆனால் நல்லாட்சி காலத்தில் புலம்பெயர் தமிழர்களை வெறுக்காமல் அவர்களுடனும் பேச வேண்டும் என்ற உண்மையை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் பிரதமர் மஹிந்த தரப்பினர் அவர்களில் பலரையும் பல அமைப்புகளையும் தடை செய்வதில் அக்கறை காட்டினார் என கட்டுரையாளர் ஸ்ரீநேசன் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்.